திருவாசகத்திற்கு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை என்றால் சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறிகொடுக்காதவர்கள் யாருமே கிடையாது அவ்வளவு சக்திமிக்க வரிகளை கொண்டது சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனம் உருகி பாராயணம் செய்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு முறை பாராயணம் செய்தபோது தானும் இதேபோல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவ்வாறு அவர் பாடியதுதான் சண்முக கவசம் இந்த சண்முக கவசமும் கந்தசஷ்டி கவசம் போன்று ஆறு கவசங்களை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி இது ஆறு நாட்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது ஐப்பசி திங்கள் பூர்வபட்ச பிரதமை திதியில் தொடங்கி ஆறாம் நாளான சஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதுபோல் முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவா என்ற முருகனின் திருமந்திரம் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றைக் குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் அதனால்தான் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற ஆறு படை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களை பாராயணம் செய்வது நல்லது ஒருவர் கந்த சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது மனம் வாடாது குறைவின்றி பதினாறு பேரும் பெற்று நெடுவாழ்வு வாழலாம் என்பது ஐதீகம் மேலும் நவக்கிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திருவார்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் இப்படி பல பலன்கள் கிட்டும் என்று கந்த சஷ்டி கவசத்திலேயே கூறப்பட்டுள்ளதுதான் மேலும் சிறப்பு